இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். வயது குறைந்தவர்களின் திருமணங்களை தடை செய்யும் திட்டமில்லை. வயது குறைந்தவர்களின் திருமணங்களை தடை செய்யும் திட்டத்தை மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சு கொண்டிருக்கவில்லை என்றும், ஆனால் வயது குறைந்தவர்களின் திருமணங்களை தடுக்கும் முயற்சியில் அமைச்சு உறுதியாக இருந்து வருவதாகவும் அதன் அமைச்சர் ரீனா ஹாரூன் தெரிவித்துள்ளார். சிறார்களை உள்ளடக்கிய வயது குறைந்தவர்களின் திருமணங்களை தடை செய்வதற்கு அல்லது தடுப்பதற்கு நடப்பு சட்டத்தை திருத்துவது உட்பட பல்வேறு அம்சங்களை கவனிக்க வேண்டி உள்ளது என்று மக்களவையில் பெர்மாதாங் பாவ் எம்பி நூருல் இசா கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் ரீனா ஹாரூன் மேற்கண்டவாறு கூறினார். இதுபோன்ற வயது குறைந்தவர்களின் திருமணங்களை தடுப்பதற்கு சிறார்கள் மத்தியில் கல்விக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்துதல், பொருளாதாரத்தை செம்மைப்படுத்துதல், குடும்ப உறவுகளை வலுப்படுத்துதல் போன்ற விவகாரங்களில் அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாக ரீனா ஹாரூன் குறிப்பிட்டுள்ளார். அந்நிய நாட்டு தொழிலாளர்களின் வேலை காலியிடங்கள் 10,000 கைதிகளை கொண்டு நிரப்பப்படும் என்று உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுதீன் தெரிவித்துள்ளார். நன்னடத்தை காரணமாக பாரோல் முறைக்கு தகுதியானவர்கள் என்று அடையாளம் காணப்படும் 10,000 கைதிகள் சிறைச்சாலைகளில் நிலவி வரும் இட நெருக்கடி பிரச்சினையை சமாளிக்கும் வகையில் அவர்களுக்கு பரோலுக்கான அனுமதி வழங்கப்பட்டு அவர்களை சீர்திருத்தும் ஒரு நடவடிக்கையாக வேலை செய்வதற்கு அனுமதிக்கப்படுவர் என்று ஹம்சா ஜைனுதீன் குறிப்பிட்டுள்ளார். இந்த 10,000 கைதிகளில் 80 விழுக்காட்டினர் உள்ளூர் தொழில்துறைகளில் அந்நிய தொழிலாளர்களைக் கொண்டு பயன்படுத்தப்பட்டு வந்த வேலை காலி இடங்களை நிரப்புவர் என்று அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் சிறைச்சாலை நிர்வகிப்பில் ஏற்படக்கூடிய ஆண்டுக்கு 18,82,00,000 வெள்ளி செலவினத்தை மீதப்படுத்த முடியும் என்று ஹம்சா ஜைனுதீன் குறிப்பிட்டுள்ளார். வரும் ஏப்ரல் 1 நாட்டின் எல்லைகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு மலேசியர்களின் கடப்பிதழ் புதுப்பிப்புக்காக 970,000 கடப்பிதழ்கள் தயார் நிலையில் இருப்பதாக அதன் தலைமை இயக்குநர் டத்ஸ்ரீ கைருல் டிசைமி தெரிவித்துள்ளார். இந்த கடப்பிதழ் எண்ணிக்கை வரும் ஜூன் மாதம் வரை போதுமானதாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாடுகளுக்கு செல்கின்ற மலேசியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமானால் மக்களின் பயணத்துக்கு கூடுதல் கடப்பிதழ்கள் தயாரிக்கப்படும் என்று கைருல் டிசைமி தெரிவித்துள்ளார். மலேசியா சிங்கப்பூர் அனைத்துலக எல்லையில் சிங்கப்பூருக்குள் நுழையும் மலேசிய லோரி ஓட்டுநர்களுக்கான கொரோனா தடுப்பிற்கான PCR பரிசோதனைக்கான செலவை மலேசிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று லோரி ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் சிங்கப்பூர் உள்ளே நுழையும் லோரி ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கான PCR சோதனைக்கான செலவை கடந்த 2 சிங்கப்பூர் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என்று லோரி ஓட்டுநர்களின் பிரதிநிதியான 59 எஸ் செல்லமுத்து தெரிவித்தார். நாளை மறுநாள் மார்ச் 24 முதல் சிங்கப்பூருக்குள் நுழையும் அனைத்து லோரி ஓட்டுநர்களும் PCR பரிசோதனைக்கான செலவினத்தை சுயமாக ஏற்றுக்கொள்வதுடன் அதனை 2 மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று சிங்கப்பூர் விதித்துள்ள புதிய கட்டுப்பாடு தங்களை சிரமத்தில் ஆழ்த்தியுள்ளதாக செல்லமுத்து தெரிவித்துள்ளார். வரும் மே 1 1,500 வெள்ளி குறைந்தபட்ச மாத சம்பள முறை அமல்படுத்தப்படும்போது கல்வி அமைச்சின் கீழ் குத்தகை அடிப்படையில் பணியாற்றி வரும் சுமார் 45,000 பேர் அந்த புதிய அடிப்படை சம்பளம் கிடைப்பதில் பிரச்சினையை எதிர்நோக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் ஏற்கனவே உறுதியளித்திருப்பதைப் போல கடந்த 2019 மற்றும் 2020 ஆண்டுகளில் குறைந்தபட்ச சம்பள அமலாக்கம் தொடர்பில் எந்தவொரு கூடுதல் நிதி ஒதுக்கீட்டையும் வழங்கவில்லை என்று அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட குத்தகையாளர்கள் கூறுகின்றனர். எனவே 1,500 வெள்ளி குறைந்தபட்ச சம்பள முறை அமல்படுத்தப்படும்போது அந்த புதிய சம்பளம் கல்வி அமைச்சின் கீழ் உள்ள 45,000 குத்தகை துப்புரவு பணியாளர்களுக்கு எட்டா கனியாகவே இருக்கும் என்று பகாங் மாநில துப்புரவு சேவை குத்தகையாளர் சங்கத்தின் தலைவர் டத்தோ தெங்கு அபு நிரா தெங்கு அகமத் கூறுகிறார்.
நாட்டில் கொரோனா தொடர்பில் நேற்று 63 மரணங்கள் நிகழ்ந்துள்ள வேளையில் 17,828 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 40,10,952 பதிவாகி உள்ளதாக சுகாதாரத்துறை குறிப்பிட்டுள்ளது. சீன விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் 132 பேரும் உயிரிழந்துவிட்டதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான விமானத்தில் வெளிநாட்டு பயணிகள் யாரும் இல்லை என்று போயிங் விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியது. சீனாவின் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737 ரக விமானம் நேற்று உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 1 மணி அளவில் சீனாவின் குன்மிங் நகரிலிருந்து குவாங்சாவ் நகர் நோக்கி புறப்பட்டபோது சீனாவின் தென்பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் 31,000 அடி உயரத்திலிருந்து விழுந்து நொறுங்கி தீப்பற்றிக் கொண்டதாக சீன பொது விமான போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. விபத்துக்குள்ளான விமானத்தில் 123 பயணிகளும் 9 பணியாளர்களும் இருந்தனர். விமானம் தீப்பற்றிக் கொண்டதால் தீயணைப்புப் படையினர் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இடிபாடுகளுக்குள் விமான பாகங்களை கண்டறியும் முயற்சியில் மீட்புக் குழு ஈடுபட்டு வருகிறது. எனினும் பலத்த காற்று மற்றும் போதிய வெளிச்சமின்மையால் தேடுதல் முயற்சியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.